ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பரிவா சரணம் சரணம். அனைத்துலக யூடியூப் நேயர்களுக்கு இனிய பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் 12 ராசி 12 லக்னம். லாபம் எப்படி வரும், எந்த தொழிலில் வரும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட குறிப்பு. நன்றி. லோகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் தங்கள் ஆசைகள், நோக்கங்கள், எண்ணங்கள் நிறைவேற வேண்டும், பணவரவு பெருக வேண்டும் எனும் உணர்வுகள் மனதில் இருக்கும். இது வயதிற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறுபடுமே அன்றி ஆசை இல்லாத மனிதனை காண்பதறிது. ஒவ்வொரு மனிதருக்கும் தனது ஆசைகள் நிறைவேறி அதன் மூலமே நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் என்று ஆவல் இருப்பது இயல்பு. ஒருவர் ஜாதகத்தில் முனாம் வீடு என்பது ஆசைகளை குறிக்கும். அதன் திரிகோண வீடான 11 வீடே ஆசைகளை நிறைவேற்றும். எனவே ஒரு ஜாதகர் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையும் நடந்து அதன் மூலம் லாபம் பெறுவதற்கு 11 வீட்டையே பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் 5 இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9 இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டத்தையும் 11 இடத்தையும் லாபத்தையும் குறிக்கும். இதையெல்லாம் பார்க்கணும். ஒருவர் லக்னாதிபதி 11 இட சம்பந்தம் பெறுவாராயின் ஜாதகருக்கு நினைத்த எண்ணம் நிறைவேறும், நல்ல லாபம் பெறுவர். சரராசிக்காரர்களுக்கு 11 இடம் பாதகஸ்தானம், எனவே இவர்களின் லாபமும் ஆசைகளும் சிறிது சஞ்சலத்துடனே நிறைவேறும். சில சமயமும் லாபம் இல்லாமலேயே போய்விடும். லாபம் கிடைக்கும் காலம் லக்னத்துக்கு 11 அதிபதியின் தசாபுக்தி காலங்களில் ஜாதகர்களுடைய எண்ணம் நிறைவேறும், நல்ல லாபம் கிடைக்கும். 11 அதிபதி எந்த பாவாதிபதியுடன் சேர்கிறாரோ அந்த பாவத்தை விருத்தியடைய செய்வார். அதனால்தான் தொழில் பாவாதியான 10 அதிபதியோடு 11 அதிபதி சேரும்போது தொழில் மேன்மை, தொழில் விருத்தி, தொழிலில் லாபம் எல்லாம் நிறைய கை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. சரி, 12 ராசியில் எந்த ராசி வந்து லாபம் எப்படி எப்படி கொடுக்கும் என்பதை பற்றி. மேஷம், கடகம், துலாம், மகரம், தாது ராசி. உங்கள் 11 அதிபதி இந்த சொல்லக்கூடிய ராசியில் இருந்தால் உங்களுக்கு தாது பொருட்களான தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு பாத்திரங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிக ராசி, கும்பராசி மூல ராசிகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றுடன் லாபாதிபதி சம்பந்தம் பெற்றிடின் கிழங்குகள், நெல், செடி, கொடி போன்ற வகைகள், பழங்கம் மற்றும் ட்ரிங்க்ஸு அத மது வகைகள் மூலம் லாபம் கிடைக்கும். ஜீவராசிகளான மிதுன ராசி, கன்னு ராசி, தனுசு ராசி, மீன ராசி ஆகியவற்றுடன் லாபாதிபதி தொடர்பு ஏற்பட்டால் மீன், யானை, கோழி, சேவல் போன்ற உயிரினங்களால் லாபம் ஏற்படும். 11 இடம் ஆகிய லாபஸ்தானத்திலே சூரிய பகவான் இருந்தால் அரச சன்மானம், அதிகார லாபம், மருத்துவ தொழில், ரசாயன தொழில், நெருப்பு தொழில் மூலம் லாபம் கிடைக்கும். ஆதவன் 3, 6, 10, 11 இருந்தால் எத்தித்தன பறிப்பான் இதமாக வாழ்வான் அப்படின்னு சொல்கிறது கவி. சூரியன் 11 இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து பகலில் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னால் லக்னத்துக்கு 11 சூரியன் வச்சு எந்த நல்ல காரியம் என்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுறக்கே சூரிய பகவான் அந்த மாதிரி ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னா முன்னோர்கள் சும்மாவாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 11 இடத்துல மதி என்கிற சந்திர பகவான் இருந்தால் ஐடியா கொடுக்கறது எத்தனை விதத்தில் வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அஸ்ட்ராலஜியில் ஐடியா கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து வக்கீல் ஐடியா கொடுக்கலாம். மற்றும் ஒரு அம்பாசிடராக கொடுக்கலாம். அம்பாசிடர்னா இந்த அரசர்கள்லாம் போய் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்ல முடியாது, பெரிய பெரிய அரசர்கள் என்று சொன்னால்
இன்றைய நிலைமையிலே 5 வருஷத்துக்கு ஒரு அரசர் வராங்க, அந்த அரசரை தான் சொல்லணும். இப்போ அரசர்னு யாரை சொல்கிறது? 5 வருஷத்துக்கு ஒரு அரசர் தான். 5 வருஷத்துக்கு அரசர், அதாவது வந்து 1525 நாளைக்கு அரசர். அவங்க வந்து புத்தி மூலம் அரிசி, நீர்பொருட்கள், வெண்மை நிற உப்பு போன்ற பொருட்களில் தேன், மீன், முத்து போன்ற பொருட்கள் மூலம் லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தால் பெண்கள் மூலம் லாபம் கிடைக்கும். அழகு பொருட்கள், கலை இசை கருவி மூலம் லாபம் தருவர். 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் அரசியல், இவர் சும்மா போய் கைகட்டி நிற்பார், அடுத்த வருஷம் பார்த்தா அவர் வந்து எம்எல்ஏ ஆயிடுவார், எம்பி ஆயிடுவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து, ஒருத்தர் அமைச்சராக இருக்கிற போது காரில் வந்து அன்றவா தெரிகிற அளவுக்கு வேட்டி தூக்கி கட்டி வந்தவர் ஒரு எம்பி ஆனார், நானே பார்த்துருக்குறேன். அதுக்காக நான் போட்டிக்காக சொல்லலை, ஒரு உதாரணம் கருத்து கூறுவதென்றால் ஒரு அனுபவித்து கருத்துக்களையும் கூற வேண்டும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து கட்டடம், உலோகம் இந்த மாதிரி வந்து செவ்வாய் வந்து 11 இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால், அதே மாதிரி அதாவது வந்து எளிய ஜனங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ திடீர்னு வந்து ஒரு அவருக்கு ஏதோ பணம் வந்துடுது, ஒரு வயசான அதாவது வந்து ஒரு வறியவர்கள்னு சொல்லலாம், நமக்கு ஜாதியெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் வந்திருந்ததுன்னா நீங்கள் வச்சுருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 1 லட்சம்னா 10 லட்சம் 20 லட்சம் கூட கொண்டு வந்து கொடுத்துருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பணத்தை வச்சுருங்க, நாங்கள் அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கூட வட்டி இல்லாமல், இல்லைன்னா வட்டி கட்டினா எவ்வளோ கட்டுறது, பேங்க்லாம் வந்து பணம் கிடைக்கிறது. அதான் அதாவது வந்து இதுக்கு ஒரு பாட்டு என்ன சொல்கிறேன்னா, அந்தவன் 3, 6, 11 இருப்பானாகில் எத்தனை தினம் பறிப்பான் இதமாக வாழ்வான் அப்படின்னு சொல்கிறது. சனி பகவான் 11 இருக்கிறது நல்ல லாபத்தை கிடைக்கும், ஆனால் தாய்க்கு கொஞ்சம் தொந்தரவு தான். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, நல்ல லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ராகு இருந்தால் சனி பகவானுக்கு என்ன சொல்கிறோம்லோ, ஆனால் முன்னாடி தர மாட்டார், கொஞ்சம் பின்னாடி தான் தருவார். கேது இருந்தால் இந்த மத போதகரனால், ரெண்டாவது வந்து விளம்பர பிரச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால ஒரு கோயில் சம்பந்தப்பட்டதில் வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். சரி, லாபாதிபதி இருக்கக்கூடிய இடமும் லாப வழியும், 10 குரியவரை காட்டிலும் 11 குரியவர் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஒன்று பண்ணாமையே ஃபோன் பேசியே காரியம் ஜாஸ்திட்டு போயிடுவார். குண்டூசி வியாபாரமே கோடிக்கணக்கில் பண்ணாரா எனக்கு தெரியும், வெறும் ஃபோன்லேயே பேசி அடிச்சிடுவார் லாபம். அதே மாதிரி வந்து 11 லாபாதிபதி வந்து லக்னத்தில் இருந்தால் நோகாமல் நோம்பி கும்பிட்டுவார், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து கிண்டல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு சிலர் பேசுவதை விட நான் பேசித்தான் ஆக வேண்டும், என் சிரிப்புத்தான் வருகிறது. அதே மாதிரி வந்து லாபாதிபதி வந்து 2வது வீட்டில் இருந்தால் பெரிய பணக்காரராவார், அசால்ட்டாக கஷ்டப்படாமல். அதே மாதிரி வந்து 11ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா கதை பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நல்லா புஸ்தகம் எழுதுறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக எழுதிட்டு சம்பாரிச்சிடுவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. லாபாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் விவசாயம், பூமி, நிலம், வாடகை, வீடு கட்டி வாடகை கொடுறது, வீடு வாகனம் மூலமாக லாபம் உண்டு என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல நின்னா உங்கள் குழந்தைகள் மூலம் நல்ல அறிவோடு வந்து உங்களுக்கு புகழும் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து 11ஆம் இடத்து அதிபதி 6 இருந்தால் கோர்ட்டு கோர்ட்டு நடந்து கூட கோர்ட்டு வந்து உங்களுக்கு ஜெயிக்கும். மருத்துவமனையில் வந்து ஏதோ ஒரு சேவை இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து லாபாதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் வரக்கூடிய சம்சாரத்தினர், 2வது வந்து பங்குதாரர் கூட்டு போட்டு இல்லை வேலை செஞ்சால் நல்லா லாபம் கிடைக்கும். லாபாதிபதி வந்து 9ல் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் அதாவது வந்து அதிர்ஷ்டம் நிறையா வரும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி விட்டால் அந்தஸ்து ஆரம்பத்திலிருந்தே நல்ல ஒரு முயற்சியின்றி லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாபாதிபதி பகை நீசம் பெற்றிருக்கக்கூடாது. அதே போல் லாபஸ்தானாதிபதி என்ற 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மறைவு பெற்றிருந்தால் கொஞ்சம் எது எடுத்தாலும் லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கண்டவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதான் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து
வீட்டு அதிபதி 11 இருந்தது அப்படின்னா சண்டைக்கு போகிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற போகிறது, இதில் வந்து பணம் கிடைக்கும். 11 அதிபதி லக்னாதிபதி இணைந்து 7 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய லாபத்தையெல்லாம் தன்னுடைய மனைவி வர்க்கத்துக்கு மனைவிக்கே செலவு செஞ்சிடணும்னு இருக்குது. 11 அதிபதியும் 12 அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கடனும் படாமல் லாபம் செலவு ஒரு சமமாக இருக்கும்படி செய்வார். 11-12 அதிபதிகள் தத்தமது இடங்களில் ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். 11 அதிபதி பகை நீசியம் பெற்று 12 இருப்பின் ஜாதகர் தனது லாபத்தை கொஞ்சம் இழந்து விடுவார். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஜாதகம் பார்க்குற அமைப்புக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து முன்னோர்கள் சொன்ன அமைப்பில் வந்து இதெல்லாம் இருக்குது. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் நன்றி, வணக்கம்.